फ्रेंड्स இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து ஒரு க்ளீனிங் ரூட்டீன் வீடியோ சோ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வர போகுது அதனால வந்து நம்ம வீட வந்து எந்த அளவுக்கு என்ன சொல்றதுக்கு வீடு வந்து நம்ம மெயின்டெய்ன் எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மனசுல ஹாப்பினஸ் அப்புறம் வீடு க்ளீன் ஹவுஸ் தூசி எதுவுமே இல்லாம ஒரு க்ளீன் கவுண்டர் டாப் அதெல்லாம் பாக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனலா இருக்கும் அதெல்லாத்தையும் விட பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் அதனால இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல் சீசனுக்கு முன்னாடி ஒரு இப்போ வரிசையா பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபெஸ்டிவல்ஸ் தான் அதனால வந்து இது ஒரு ஃபெஸ்டிவ் கிளீனிங் மோட்டிவேஷனா நீங்க எடுத்துக்கோங்க இப்போ வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் உங்க வீட வந்து கிளீன் பண்ணுங்க நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும் ஊக்கி அப்படிங்கிற பிராண்ட் வந்து எனக்கு வந்து அவங்களோட க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் நிறைய க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுப்பேன் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அதுலேயும் வந்து இவங்களோட இந்த ஹார்ட் ஸ்டெயின்ஸ் கிளீனர் வந்து எனக்கு வந்து ஃப்ளோரில் ஒரு சர்ஃபஸ் க்ளீன் அழுக்கு வந்து போகாமல் இருந்துச்சு பட் இவங்களோட க்ளீனர் யூஸ் பண்ணும்போது அது வந்து எனக்கு ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுச்சு அதில் தான் இம்ப்ரெஸ் ஆனேன் அதை தள்ளி எனக்கு கிளாஸ் க்ளீனர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு தொடச்ச உடனே அப்படி பல பலன்னு ஆகிடுது அந்த சில கிளாஸ் க்ளீனர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சுட்டு தொடக்கும் போது ஒரு மாதிரி தடம் விழுந்து தெரியுமா அது வந்து இவங்களோட ப்ராடக்ட்ல இல்லை அது எல்லாத்தையும் விட இவங்களோட ப்ராடக்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிக் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது அதனால நம்மளோட பிளானட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது கிச்சன் தான் என்னோட கிச்சன் ஃபுல் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்குன்னு உங்களுக்கு காணிக்கிறேன் அதை கிளீன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது வந்து ஊக்கியோட ஆல் பர்பஸ் கிளீனர் இதை வந்து அவங்க ஹவுஸ் ஹோல்ட் ஹார்ட் ஸ்டெயின்ஸ் ஸ்ப்ரே பிளஸ் வைப் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நான் எல்லா இதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இதுல அவங்க போட்டிருக்கிறது வந்து இந்த ஸ்டெயின் வந்து எதெல்லாம் எடுக்கும்னா க்ரையான் மார்க்கு ஸ்விட்ச் போர்டில் இருக்கக்கூடிய ஸ்டெயின் அப்புறம் இங்க் மார்க்கு கெச்சப் மார்க் பெர்மனன்ட் மார்க்கரில் உள்ளது மஸ்டர்ட் ஆயில் ஹெவி கிரீஸ் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி எல்லா ஸ்டெயின்ஸையும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இது பிடிச்சது எதனாலனா ஒரு கிளீனரை வச்சு நான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடலாம் கவுண்டர் டாப்பு வாலு கபோர்டு கேபினட்ஸ் எல்லாத்தையுமே நான் இதை வச்சே கிளீன் பண்ணிடலாம் அதனால எனக்கு இது பிடிக்கும் ஸோ வாங்க நம்ம வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் இவங்ககிட்ட வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் க்ளீன் பண்ணுறது கிளாஸ் கிளீனர் ஆல் பர்பஸ் கிளீனர் சானிடைசர் டாய்லெட் பவுல் கிளீனர் அதுக்கப்புறம் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே ஃப்ளோர் கிளீனர் எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே இருக்குது ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து கிச்சனோட அவுட்டர் கேபினெட்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியுது எப்படி இருக்குது பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு அதனால் கண்டிப்பாக வைப் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் திட்டு திட்டாக இருக்குது ஸோ ஃபுல் ஏரியாவையும் வைப் பண்ணணும் இது டிஷ்வாஷர் பக்கத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது இதை வந்து வைப் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஹவுஸ்ஹோல்டு ஹார்ட் ஸ்டெயின் ஸ்ப்ரே ப்ளஸ் வைப் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் இது
கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ வாங்க நம்ம வந்து அப்படி இன்னைக்கு வந்து ஒரு க்ளீனிங் கம்ப்ளீட் க்ளீனிங் வீடியோவாக இருக்க போகுது. இப்போ வந்து வீட்டில் வந்து வெல் யூஸ்டு ஸ்பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். ஸோ இதை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதில் வந்து சிங்க்குக்குள்ளே வந்து வாஷ் பண்ணணும், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மிரர் எல்லாமே வந்து வைப் பண்ணணும். உங்களுக்கு வந்து தெரியல, பட் இங்கே வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர் ஜாரை வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கவுண்டரை ஃபுல்லாக வைப் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பார்த்தா வந்து பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து நிறையவே வந்து பிசு பிசு பிசுன்னு இருக்குது. அதனால் அதையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து இவங்களோட சானிடைசர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டியூப்லேயும் இருக்குது, அதையும் நான் வந்து அந்த ட்ரேலேயே வச்சிட போகிறேன். அதனால் அது தேவைன்னா கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதை வந்து பேக்கில் எதில் வேணாலும் நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ என்னோடய கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஊக்கியோட கிளாஸ் அண்ட் சர்ஃபேஸ் கிளீனர் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அமோனியா ஃப்ரீ அண்ட் எந்த விதமான டாக்ஸிக்கான இன்க்ரீடியன்ட்ஸுமே கிடையாது. ஸோ இதை தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். என்னோட ஆஃபீஸ் ரூம் இது வந்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான். அதனால் நான் வந்து இவங்களோட கிளாஸ் கிளீனரை தான் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய எலக்ட்ரானிக் பொருள் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இவங்களோட எலக்ட்ரானிக் கம்பனன்ஸ் கிளீனர்னு இருக்குது. இது வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும், ரெசிடியூ எதுவுமே வந்து என்ன சொல்ல ஸ்டெயின் அந்த எதுவுமே விடாது. ஸோ இதை வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஆனால் இதை டேரெக்டாக நம்ம ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் இந்த ஸ்ப்ரே வச்சு இதை வச்சு நான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த இப்போ கம்ப்யூட்டர்லாம் க்ளீன் பண்ணிடலாம்.
ஸோ என்னோட ஆஃபீஸ் ஏரியாவும் க்ளீன். டீப் க்ளீன் எதுவுமே பண்ணல, நான் ஜஸ்ட் வந்து சர்ஃபேஸு தூசியாக இருக்கிறது மட்டும்தான் வைப் பண்ணுறேன். ஏன்னா டீப் க்ளீன் ஆல்ரெடி வந்து பண்ணியாச்சு, அதனால் பெருசாக க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே டஸ்ட்டு வந்து அதிகமாக படுமா, அதனால் மேலே உள்ளதை மட்டும் வைப் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாத்துக்குமே ஓகே. ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.